துக்கலால் பிழி கொடுப்பான். இந்தாப்பா சோப்பு வந்துட்டியா? ரெக்கை கட்டிட்டு பறக்காத, கொஞ்சம் நில்லு. அடியாத்தி, இன்னும் கொஞ்ச நாள் போனா பஞ்சவர்ண சரோசரைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள சமையலே செஞ்சு முடிச்சிடும் போல இருக்க. தீப்பெட்டி பத்து காசு, தீ இல பத்து காசு, கற்பூரம் பத்து காசு. கற்பூரமா கேக்குற? அட ஏறங்க, எப்பட்ட நேரமா நிக்கிறது? கட்டி கொடுங்க சாமான. ஆமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. உனக்கு எல்லாமே தெரியுது. உன்னை கழுதைன்னு சொல்லக்கூடாது, நீ கல்யாணி Thank you.
ஒவ்வொரு பொண்ணும் இப்படி துணிஞ்சிட்டா ஒரு பையன் நம்ம கிட்ட வாலாட்டுவானா? இவ்வளவு தைரியமா ஆம்பளைங்களை அடிச்சு வெளுத்து கட்டினியே, நீ யாருக்கா? நீ இப்ப சொன்னியே அதுதான். நான் என்ன சொன்னேன்? அதான் அடிச்சு வெளுத்து கட்டுறது. Come on, 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 come on
பயலாவே. அந்த துண்டையாவது எடுத்து போறியா? உள்ள துண்டை அந்த பயலுக்கு போட்டுட்டேன். வேண்டியாவது அவுட்டு போறியா? இன்னைக்கு பார்த்து நான் கோமலுக்கு டவு வந்திருக்கேன். அவுட்டு போறியா? ஐயோ நேற்று வெட்டமா சொல்லியா? இந்த விஷயத்தை வெளியே சொன்னி ஒரு கூட இருக்கு, நானும் வெளியே சொல்லுவேன். இந்த உலகமே நல்லா இருக்கணும், எங்கேயும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். முதல்ல உன் பார்வை இந்த ஏழை ஜனங்க மேல விடப்பா, அவங்க கண்ணீரை தொடப்பா. முதலியார்பாய் இங்க வர்றதா? தான் நல்லா இருக்கணும், தன் பொண்டாட்டி குழந்தைகள் நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டிண்டு அவர்களுக்கு தேவையானது ஒரு பெரிய லிஸ்டா போட்டு கொடுத்துருவாங்க. சொல்லி யாருமே வேண்டிக்கிறதில்லை. நீங்க வேண்டிக்கிறேன், பகவான் உங்களுக்கு எந்த குறம் வைக்க மாட்டான். தீர்க்காயுதா இருக்கணும். முருகா விக்னேஸ்வர விக்னேஸ்வர. பச்சையா இருக்கே. என்ன கீரை? நான் கொஞ்சம் கிள்ளட்டுமா? கீரைய கீரைய. நீ இன்னைக்கு வீட்டை விட்டு புறப்ப நேரம் சரியில்லை. எப்படி இருக்கு உடம்பு? ரொம்ப தூரம் வெயிலே வந்தல்ல, சூடு ஏறி இருக்கு. ஆமா, கூட யாருமே இல்லையா? ஆயப்ப இல்லாத பொண்ணு அனாதையா இருக்கேன்னு நினைக்காத. நான் என் அக்காவோட தான் இருக்கேன். உனக்கு அக்கா இருக்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. வருத்தப்படாத, இப்ப வந்துரும். வார வரைக்கும் ஏன் நான் சும்மா இருக்கணும்? எடுபடி ஏதாவது செய்யட்டுமா? நீ உருப்படியா? எந்த வேலையும் செய்வேன். உனக்காக வேணும்னா துவைக்கிறேன், அலசற, பிழியுற, காய போடுற. பஞ்சவர்ணம் Thank you.
பஞ்சாயத்துக்கு தலைவன். நேத்தி ராத்திரி ஒரு பொம்பளை படுத்து தூங்கி இருக்கிறா, அவ கழுத்துல இருந்து தாலி எடுத்துக்கிட்டு போயிருக்கான். திருட்டு பய. யாரும் சொன்னீரே? அதான் அறுத்துக்கிட்டு போறவன். திருடன்னா அட்டான்னு உனக்கு எப்படி வேற தெரியும்? புருஷனே தாலியை கட்டி அவனே இருப்பானா? அதான் நம்ம ஊரை சுத்தி நம்ம பஞ்சாயத்துக்குள்ள எவனா தப்பு தண்டா பண்ணானா கையக்கால முடக்கி விடுவேன், தெரியுமில்ல? அது சரிவே, பாவம் ஏழை பாழைங்க, தாலியை தான் தங்கத்தலை செய்து போட்டுக்க முடியும். ஏழன்றீரு பாழன்றீரு, தங்கம் விலையேறி போச்சுன்றீர. ஏழைங்க ஏழை தங்கத்தில் தாலி பண்ணி போட்டுக்கணும், அப்ப தகரத்துல போட்டுக்கணுமா? ஒரு துண்டு மஞ்சள்ல தாலி பண்ணி போட்டுட்டா போச்சு, அவன் தராதரத்துக்கு தகுந்த முடியும் வாழ வேணாமா? ஊஞ்சி மூஞ்சி தராதரம் தராதரம்னு தராச புடிச்சிட்டு நில்லு. எங்க உனக்கு தராதரம் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவன் கொடைய புடிச்சு நிக்கிறான். அடடே கல்யாணியா, இப்ப துணி சுமக்கறதே விட்டுட்டியா? தேங்காய் வியாபாரமா? இல்லீங்களே சாமி, ஐயா விட்டு தோப்புல அஞ்சாறு பேர் தேங்காய் திருந்தானோ, அவளை அடிச்சு உதச்சி கடிச்சு விட்டு வண்டியை ஓட்டுறதுங்க சாமி கல்யாணி. அடி என் கல்யாணி கண்ணு, எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்க. உன் தோட்டத்துல இருந்து ஒரு வண்டி தேங்காய காப்பாத்தி இருக்க கல்யாணி, அத வாயார வாழ்த்த. அந்த கைதிய வாழ்த்துக்காக மோதாளி வாய வச்சு ஐயா, அந்த வாய்க்கு வேற வேற இல்ல இருக்க, பொய் பேசுறது. இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டிதான் நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து, பழைய பேப்பரை போடுத்தோம். நீ வாயார வாழ்த்த மாட்டேன், பாராட்டவும் மாட்டேன், நானே வாழ்த்துறேன். கல்யாணி கல்யாணி கல்யாணி. அடி 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 வாங்கடி, அடி 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 வாங்க.
தம்பி
இன்னைக்கு முதுகுல தடவினா கட்டுல தலையில ஏறி உட்காந்து போன பே அவங்களும் மனுஷங்கதானப்பா அதனால தான் ஓட்டுக்குள்ள இல்லைன்னா மாட்டு கொண்டாயில கட்டிட மாட்டாரு அப்பா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் படைச்சிருக்காரு அதுதான் டப்பு ஒருத்தனை நெட்டையா படைச்சிருக்காரு ஒருத்தனை குட்டையா படைச்சிருக்காரு ஒருத்தனை சிவப்பா படைச்சிருக்காரு ஒருத்தனை கருப்பா படைச்சிருக்காரு ஒருத்தனை அழகா படைச்சிருக்காரு ஒருத்தனை அசிங்கியமா படைச்சிருக்காரு இது எல்லாமே ஆண்டவன் படைச்சதானே அப்பா பார் இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா ஆண்டவனுக்கே தெரியும் மனுஷ ஜாதியில கொஸ்டி தாழ்வு வரும் தான் அப்படி படைச்சிருக்காரு அதுல புரியா பேசாத இருந்தாலும் நாட்டுக்கே ஒரே கட்சி தான் வேணும்ன்றாங்க வீட்டுக்குள்ள ரெண்டு கட்சி இருந்தா போடுறேன் கொடுப்படுமா போய் குளிச்சுட்டு பலம் அஞ்சா கொடுப்போம் என்கிட்டயே பேசுறியா வர வர அவன் மேல தப்பு இல்ல பட்டத்துல படிச்சவன்ல போய கண்ட கண்ட பேப்பரை படிச்சு மூளைப்படையும் போய் வந்துடும்
நினைவுகளா? இந்த பாழும் மனசை என்னென்னவோ கனவெல்ல கண்டுகிட்டு இருந்துச்சு. கனவு மட்டுமா கண்ட? எதையோ இல்ல கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அத்தனை இப்போ துடுப்பில்லாத படகு சூறாவளியில சிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. கரப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதிய ஒழிக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன். ஐயோ, இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுத. மூச்சில பதில் சொல்லாத, பேச்சில பதில் சொல்லு. என்னமோங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயிற்று போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊருக்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறான். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சில என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன, நீ கவலைப்படாத. உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டுல மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன். கண்ணியம்மா, எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க, எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? முத்தமா, என்ன முத கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ, நான் மறந்துடுவேனே. நான் ஞாபகம் கொடுத்துறேன். மறந்துடாத. இல்ல, எனக்கு ஆசை வரும்போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு, நில்லு, நில்லு. இடுப்புல கைய வச்சுக்க, அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான், அப்படி வளர், இன்னும் கொஞ்சம் வளர். என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா, டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்க. பெரியவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. உசுர விட்டாலும் விடுவேன், சாதி விட மாட்டேன்னு சாதாரண விஷயத்துக்கே சொல்லுவாங்களே. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சே காட்டுறோம் பாரு. கவலைப்படாத. என்னது உன் கல்யாணம் வேஷ்டி பிடிச்சிருக்குது? அதா, பெரியவங்க சம்மதம் இல்லாம ஏதாச்சும் ஆயிட்டா பிழை வந்து சேருமேன்னு எச்சரிக்கை செய்யுது. ஆனா நான் அவசரப்பட்டு தப்பு தண்டா பண்ண மாட்டேன்னு உன் கல்யாணி கிட்ட சொல்லி வை. உப்பு கைதான் பார்த்தா ஐயா, வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கட்டவனே. சட்டாம்பா, போற போக பார்த்தா அப்பா அப்பன் சொத்துல பங்கு கேப்ப போல இருக்கே. மாடையா, ஏண்டா ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. கும்பகோணத்துல அர்ஜுன் காலனி இல்ல, கும்பாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆமா நம்ம ஜாதிக்காரன் பெரிய பயில்வான். உனக்கு என்னடா பயில்வான் தானே? இப்படிதான் அட்வான்ஸ் கேட்டேன், தகவல் பண்ணார். வெச்சம் வார ஒரு நாளே என்னடா வேப்பம்பு ரசம் அஞ்சாறு கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்கு கப்பு கப்புன்னு ஆச்சாரிய அவ்வளவுதான். அவரே இத பாருங்க இப்படி போட்டாரு, நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூர் ராசம் வைக்கலாம் நினைக்கிறேன். இனிமே இந்த வீட்டுல மறந்து வேப்பம்பூர் ரசம் பேசுன ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போர் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வா தேதியை கேக்குற, இது ரசம் சோறு தானே? ஆமா எனக்கு சோறே வேணாண்டா. பேசிட்டு இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் உன்னை கைவிட்டுவேன்ற அவநம்பிக்கை உனக்கு நிறைய இருக்கு. என்ன பரிபூர்ணமான எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு உன்னை என் மனைவியா நிச்சயமா கைப்பிடிப்பேன். காளியாத்தா, அவங்க போயிருக்கிற காரியம் நல்லதனமா முடிஞ்சு பெரிய சம்மதத்தோட வரணும் தாயே. வரத்தை கேட்ட உடனே கையில பூ கொடுத்துட்டியம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்கதான் பூ கொடுத்தீங்களா? பூவை நான் கொடுக்கல, ஆத்தா கொடுத்தா. அவதான் எங்க அப்பா மனசுல பூந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. உலகத்திலேயே நடக்காத அதிசயமா இருக்கே. தோட்டத்திலே பூ மணக்க போற உள்ள ஆமணக்கு தோட்டத்திலே பூ மணக்க போற உள்ள ஒத்தையிற போறையடி உங்கூட நான் வரவா உங்கூட நான் வரவா காத்திரி
சேர்த்து அணைச்சிட்டு சேர்த்து தோட்டத்திலே பூ மணக்க போற புள்ள
வந்துட்டா யாராச்சும் பாத்துக்கிடுவாங்க, அதனால நீ கூப்பிடு. என் கண்ணு இல்ல, நான் சொன்ன கேளு. பட்டணத்துக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல. பின்ன வெட்டி எதுக்கா? இருவா, பாண்டவர் மங்கலத்துக்கு பணம் வசூலிக்க போறேன். அது என்ன கேட்டேன்? கண்ணே மூக்கேன் பயோஸ்கோப்ல வசனம் பேசுறாப்புல பேசிவிட்டு கிழக்கு வாக்கு கிளம்பிட்டு மனசு படபடத்து போச்சு. அப்படின்னா இன்னும் உனக்கு மேல சந்தேகமா? நான் என்ன உங்க அத்தை மவளா மாமா மவளா? அடிச்சு பிடிச்சாது உங்களை அடையலாம நினைக்கிறதுக்கு. ஏதோ பெரிய சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலதான் என் உசுரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரட்டா? வசூலுக்கு தானே போறீங்க, சீக்கிரம் வந்துருங்க. முதல் வசூல் உங்ககிட்ட தானே? அப்ப நான் போயிட்டு வரட்டா? ஐயா, என் புருஷன் உனக்கு என்னையா தெரிதல செஞ்சாரு? என்னையா செஞ்சாரு? ஒன்னும் செய்யல, ஒன்னும் செய்யல. யார் அப்படி போட்டு அடிச்சீங்க? பண்ணியார் பணம் கொடுத்தாரு, அடிச்சேன். பணம் கொடுத்தா யார வேணாலும் அடிச்சிடறதா? ஆமா, பண்ணியார் பணம் கொடுத்தாரு, உன் புருஷன் அடிச்சேன். இப்ப நீ பணம் கொடுத்த பண்ணியார் அடிக்கிற. உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? இன்னொரு மொந்த போட்டேன், இப்ப ஒன்னையும் தாட்டிடுவேன். பாரி, நீ நல்லா இருப்பியா? நீ விளங்குவையா? பொண்ணு அந்த மரமாயிதான் கேட்கணும். அவளோட பணம் எங்கடா மிதக்குது? நம்ம சத்திரத்துக்கு அணியில அத அப்பாறு நடக்குது. செத்து போச்சா? செத்து போனது எப்படி எழுந்து நடக்கும்? கண்ணு கொஞ்சம் சாலைசனா ஒரே அதுக்கு கால இருக்குதான்னு பார்த்து சொல்ல. நீயே குனிஞ்சு பாரு, நல்லா பாரு.
என் சாமி வந்துட்டீங்களா? போன வேலை நல்ல தினமா முடிஞ்சதா? அதற்கட்டும், உன் தலையில என்ன கவலை? எங்காச்சும் விழுந்துட்டியா? உங்க புண்ணியம் தான், நான் உசுறு பொழைச்சது. அந்த அளவுக்கு என்னாச்சு? நான் கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருந்தனா, யாரோ பின்னால குடி வந்து உள்ள தள்ளி விட்டுட்டாங்க. கல்லுல விழுந்ததுல காயம் பட்டு போச்சு. என்ன தேதியை கேட்டதும் செல மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, மனசு தாங்கலையா? நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அவங்களே ஆண்டவன் தண்டிப்பாரு. ஆண்டவன் ரொம்ப லேட்டா தான் தண்டிப்பாரு. அதுக்குள்ள அந்த கொலகார பாதைய எத்தனை பேரை குடும்பப்படுத்துவானுங்களோ. உடனடியா அவங்களை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கி வச்சிடணும். இங்க பாருங்க, ஆத்திர அவசரத்துல ஏதும் பண்ணிடாதீங்க. வேணும்னா பெரிய கிட்ட சொல்லுங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவசர மீறி இந்த ஊர்ல ஏதும் நடக்காதுல்ல? ஆமா ஆமா பஞ்சவர்ணம், எதுக்கு நீ ஜாக்கிரியாரு? ஆக வேண்டியத நான் பாத்துக்கிறேன். ஆத்திரத்தோடு போறார்களே, ஏன்டா இந்த பாவி இதை சொல்லி தெளிச்சனும். நீங்க காப்பாத்தாம இருந்திருந்தா
இப்ப நான் தண்ணீர் விட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. வாழ்க்கப்பாதை என்னோட சேர்ந்து வர போறேன்னு நினைச்சேன். நானும் நேத்து வரைக்கும் அப்படிதாங்க நினைச்சிருந்தேன். பாதி வழி போன பொறவுதான், வந்த பாத சரியில்லைன்னு தெரிஞ்சு திரும்பி போறேன். விட்டு பிடிக்கிறது, போனை விட்டு காலை தட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்ன விடுங்க. வா கல்யாணி, நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிருவோம். மனுஷனுக்கு தான் நன்றி இல்ல, நீயும் அப்படி ஆயிட்ட, பரவாயில்ல. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அனாதியா இருக்காங்க, நானும் அப்படி இருந்துட்டு போறேன். பஞ்சவர்ணம் கொஞ்சம் நில்லு. பஞ்சவர்ணம் நான் சொல்றது கேளு. பஞ்சவர்ணம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை இந்த ஊரை விட்டு போக விட மாட்டேன். இல்ல, நான் உயிரோடு இருக்கணும்னா என்ன தடுக்காதீங்க. உங்க காலில் விழுந்து கேக்குறேன், என்ன போக விடுங்க. நான் சொல்றது கேள. இனிமே நீங்க என்ன தடுப்பீங்கன்னா நீங்களே என்ன கொன்ன மாதிரி ஆயிடும். சரி, போலாம். கல்யாணி, நீயும் என்ன தடுக்காத, என் நிலைமை உனக்கு நல்லா தெரியும். இந்த மூட்டையெல்லாம் யாருடையது?
எல்லாம் என்னுடையதான். அரசாங்கத்துக்கு விரோதமா இப்படி அரிசி மூட்டைகளை பதுக்கி வைக்கிறது சட்ட விரோதம். பிரகேசன், கடைக்கு சீல்வை. எங்க அப்பாவோட ஜாதி வெறிய சதறணும். இத பாருங்க, ஒரு துணி எல்லாம் நீங்க ஒரே முட்டா விழுத்தாலும் அவங்க மனசு மாறாது. வேணாமுங்க. இல்ல, எங்க அப்பா மனசு விழுக்கணும்னா நான் இங்க வெளுத்து தான் ஆகணும். விடு. வேணாமுங்க. விடு. சொன்ன கேளுங்க. வேணாமுங்க. சொன்ன கேளுங்க. விடு. ஐயோ. நடக்குது போய் பாருங்க. நீங்க என்ன எண்ணுனாலும் அதுல இருக்கிறதுதான் இருக்கும். இதை எண்றதை விட நல்ல காரியத்தை எண்ணுங்க. அது சரி. உடனே நீங்க சரவத்துறைக்கு போங்க. இருக்கு, அங்க ஒரு பெரிய அற்புதமே நடந்துகிட்டு இருக்குது. நான் முன்னால சொல்றதை விட உங்க கண்ணால பாத்தீங்கன்னா அப்பதான் நீங்க பின்னால அதிசயப்படுவீங்க. இவ்வளவு சொன்ன பிறகு என்னால இங்க இருக்க முடியுமா? அபிராமி, சொம்பு பத்திரம். என்ன என்ன நிக்க வச்சிரு? சொம்பு பத்திரங்க நீங்க நானா எடுத்துக்குவேன். கண்ட பயகையை வச்சிருவானோ. புள்ளே 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 புள்ளே, ஒன்னதான் பார்க்க வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நேரா சரவு துறையில போய் பாரு. கண்குள்ளா காட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஜயா, இந்த கண்ணால எத்தனை எத்தனை காட்சியை பார்த்திருப்பேன், எப்படி எப்படி எல்லாம் ரசிச்சிருப்பேன். அதை விடவா அதிசயமா இருக்க போகுது. இந்த பாரு, உன்னுடைய வயசுல உலகத்துல இத மாதிரி ஒரு அதிசயத்தை நீ பார்த்தே இருக்க மாட்டேன். வேணும்னா 500 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். யாரு நீ? வந்து என்கிட்ட பந்தயம் கட்டுறியா? அப்படி என்னதான் அதிசயம் போய் பாக்குறனே. பேஷ், மனுஷன் அழுக்கை இங்கே வந்து துவக்கிறோம்.
புருஷன் அழுக்க இங்கே வந்து துவைக்கிறோம், இங்கே வந்து துவைக்கிறோம். சூடாதான் பிடிக்கும். நான் உங்க சொத்து,
முறைப்படி நீங்க என்ன சொந்தமாக்க மாட்டாங்க? ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சந்தேகப்படுறியா? சந்தேகம் உங்க அப்பா மேலதான். எங்க அப்பாவே நேர்ல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏயா இது போதுமா? இல்ல இன்னும் என்ன அவமானப்படுத்தணுமா? நீங்க எங்க பாப்பீங்க? வரக்கூடாத இடத்துக்கு நீயே வந்துட்டியா தம்பி? அப்புறம் நான் வராம இருக்கலாமா? என் ஆசை ஆஸ்திக்கெல்லாம் நீ ஒருத்தந்தான் நினைச்சிருந்தனே, அதுக்கு ஒரு தண்டனை வேணாமா? நீ வேணா அப்ப வேணாம் முதலி தள்ளிட்டு வந்துடலாம். பெத்த பிள்ளை வேணாம்னு முதலி தள்ள எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லையாடப்பா. ஏண்டா தம்பி கைய பின்னால கட்டிக்கிட்டு இருக்க? ஆத்தங்கிற உத்தியோகம் தந்த பரிசாரு பாத்தியா? இவ கூட வாழ்ந்த ஒரே நாள்ல நீ எவ்வளவு வேதனை பட்டுட்ட பாத்தியா? அப்பா நான் அவ கூட வாழலைன்னா மகாக்கும் பொழுது நான் கொண்டுப்பா. தம்பி இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பேசுற பிரச்சனை. இத உன் காலா நினைச்சு பிடிச்சு கேட்க என் அப்பா அவளை விட்டுட்டு ஏன் கூட வந்துடுறா தம்பி? அப்பா பெரிய பெரிய வார்த்தையை பேசிய மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. பஞ்சவரம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்கிற முடிவா வந்தீங்க. அடிப்பாரு அடிப்பாரு உன் குடும்பத்துக்கு நான் என்ன துரோகம் பண்ணிருக்கேன்? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மக்கள் எல்லாம் ஏறிட்டு சொல்லியிருக்கக்கூடாது. உன் ஜாதியிலே ஒரு மாப்பிளைய பார்த்துங்கிற கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். அப்பா அவன் சசம் படுத்தாதீங்க. எதுக்கு ஒரு அளவு இருக்கு? ஆமாண்டா தம்பி எதுக்கு ஒரு அளவுதான் இருக்கு? அதே மாதிரி எதுக்கு ஒரு யோகியம் இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? ஏன்னா இனத்தோட சேர்ந்து வாழ்ந்தாடா குடும்பம் அதான் சப்தம். இப்ப நீங்க நடத்துறீங்களே இதுக்கு பேரு விபத்தா. அப்பா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து போயிடுங்க. இதான் உன் முடிவா? ஆமா இந்த முடிவை நான் மாத்திக்க போறது. அப்படின்னா நானும் என் வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்ன போயிடுங்க போயிடுங்கன்னு விரட்டுறேன். ஆசையா இருந்த வளர்த்தனேன் அதுக்கு தண்டனையா போயிடுறப்ப போயிடுறேன். ஆனா இனிமே இந்த உலகத்துல திரும்பி வர முடியாத இடத்துக்கே போயிடுறேன்டா தம்பி. இப்படி செய்ய நினைக்கல. இதுக்கு மேல இன்னும் எதிர்பார்க்கல. உசிரோடு இருந்தா ஊர் உலகத்துக்கு நன்மை செய்யல. நாட்டுக்கு விசேஷமா இருந்தா குடிமக்களை காப்பாத்தணும். மக்களை காப்பாத்துறதான் நம்ம லட்சியம். அதனாலதான இந்த கூலர்ல இதாக்கிட்டு இருக்கான்.
காட்சி காட்சியே காப்பேர்னு கையில இது சும்மா லைட் வச்சோம். ஐயா வம்பா போச்சே, யாரோ லாந்து லைட் தூக்கிட்டு வராங்களே. சந்தேகமே இல்ல, போலீஸ் முதலாளி. என்ன முதலாளி, பேர்ந்த மாதிரி வர்றீங்க? இந்த ஊருக்குள்ள ஒரு பேய் நடமாடுறதுனாலதான் நான் மானத்தோட நடக்கவே முடியல. முதலாளி, உங்களுக்கு மானம் பெருசு, உங்களையும் நம்பி இருக்கிற எங்களுக்கு பணம் பெருசு. என்ன செய்யணும் முதலாளி சொல்லுங்க. இந்த பஞ்சவர்ணத்துக்கு ஒல வைக்கணும். அடுத்தவங்களுக்கு ஒல வைக்கிறதான நம்ம கை வந்த கலை. என்ன செய்யணும் முதலாளி சொல்லுங்க, தீர்த்து கட்டிடுறேன். தீர்த்து கட்டிடுறது ஒண்ணும் பெருசலடா, பஞ்சவர்ணம் உயிரோட தான் இருக்கணும். ஆனா அவன் மானத்தோட மட்டும் இருக்க கூடாது, இந்த ஊருக்குள்ள அவன் தலை நிமிர்ந்து நடக்க கூடாது. கவலை விடுங்க முதலாளி, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். நீங்க நிம்மதியா கேட்டு விட்டுடுங்க. ஏய், அந்த பஞ்சவர்ணத்தை. இப்படி இருக்க பாருங்க. அச்சாரா, கழுதியை வச்சு நம்மளை பஞ்சவரம் ஏமாத்திட்டா? வாங்கடா. எங்க அப்பா அக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அப்படியா சமாச்சாரம்? ஆமாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதுக்கு ஒரு பிளான் பண்றேன். ஐயா, என்னால ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நான் கண்டிப்பா செய்யறேங்க. கல்யாணி, வெறசா போய் சம்பந்தையாவ கூட்டிக்கிட்டு வா. போ போ போ. 20,000 ரூபாய் கஞ்சா சிக்கியது. 16 வயது வாலிபன் பிடிபட்டான். அடப்படுவாவி உரைக்கேண்டா இந்த வயசுலயே இந்த கீதி. நீயா, நான் படிக்கிறது நீ கிழிக்கிறதா? என்ன சமாச்சாரம், 150 மைல் வேகத்துல வந்திருக்கிற, நீ காரணம் எல்லாம் வரமாட்டியே? கூட்டிட்டு போற நல்ல காரியம் செய்தம்மா. நீ செல்லிய புடிச்சில்ல, உன் நல்லிய நான் புடிச்சிட்டேன்.
போடாம எடுக்க முடியாது. ஒரு கை பெரிய மனுஷன் போட்டா கொடுத்துறியா? பெரிய மனுஷனா? அப்படின்னா பெருசா ஒரு படம் எடுத்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல மாட்டி வைப்போம். ஐயா போட்டா கொடுத்துறியா? இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி பார்த்தான்னா கல்யாணி, இது என் குடும்பம் வேட்டி, இது என்ன சக்கரத்தி போடுற? ஓஹோ, கம்மா கடையில காதல் பண்றாங்களோ? லாலா கடந்துட்டு பாவி மனுஷா, சட்ன பொண்டாட்டி மழை போல இருக்கிறப்போ இப்படி கண்டவ கூட கொலாவறியே, நீ வரப்படுவியா? நான் உனக்கு என்னையா குற வச்சேன்? எங்கடி நழுவர சக்காலத்தி, இந்த மாதிரி பழப்ப பழைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மறுவதையா பேசு. உன் புருஷன் நீ சரியா வச்சிருந்தா அவன் ஏன் என் பிதாவை சுத்துறான்? யோ, உன்னால தானே கண்ட கண்ட நாய் எல்லாம் என்ன இப்படி பேசுது? யார பார்த்ததாயின்னு சொன்ன, தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். ஜோக்கிறத அடிய திருட்டு செருக்கி, உன்னை மட்டும் அடிச்சு இந்த கல்யாணம் மேல உட்கார வச்சு இந்த இடத்துல நான் ஊரில் வீட்டுக்கு வரல. என் பேர் முனியம்மா இல்லடி. அதையும் பாப்பண்டி, அடுத்தவ கிட்ட சுகம் தேர்ற அளவுக்கு உடம்பு வெப்ப ஊறி போச்சு இல்ல? வீட்டுக்கு வாயா, உன்னை வட்ட வைக்கிறேன். நடக்க மாட்டேங்குது, காசும் கிடைக்க மாட்டேங்குது. அண்ணா முதலாளி, என்ன முதலாளி, என்ன விஷயமா தான் வந்தேன்? இங்க வர, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அத மட்டும் நீ முடிச்சிட்ட அப்புறம் பாரு. சொல்லுங்க முதலாளி. இங்க வேலை சத்தம் இல்லாம ரத்தம் இல்லாம கச்சிதவ காரியத்தை முடிச்சு என்ன சொல்றேன்? முடிச்சு போட்டா நினைச்சுக்கங்க. முடிச்சு போச்சு, முடிச்சு போச்சு நினைச்சுதான் வாழ்க்கையில பாதி வயசு போயிருச்சு. அலையாத பேயா, காச கண்டா நீ முடிச்சிட்டு வந்த என்ன பாரு, போல வாங்கல. அது ரொம்ப பொல்லாத கழுதை, அதுகிட்ட ஏதாவது வேலை காட்டணும். நம்ம இடுப்பு கிடுப்பு எல்லாம் உடைச்சு போடுண்டா. ஆமாண்டா, எனக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே நாலஞ்சு பேர் கையக்கால ஒடிச்சிருக்கு. அந்த கழுதானே, அதை நான் பாத்துக்கிறேன். நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நான் இப்படி போறேன். கண்ணாலே பாத்துட்டீங்க, கொடுக்க முதலாளி பணத்தை.
அப்பனா எப்படியோ ஒழிஞ்சது பீடப்பனா. உங்களோட படங்களை உங்க பையன் பார்க்க வேண்டாங்களா? இந்த கல்யாணமே எனக்காக தானே பண்றேன். ஜாதி ஆச்சாரம் கௌரவம் இதெல்லாம் காப்பாத்திக்கிதான் இந்த கல்யாணத்தை பண்றேன். நான் அதுக்காக சொல்லல. ஒருவேளை நீங்க முடிவு பண்ற பொண்ணா உங்க பையன் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா சொல்லாதவே. என் மவன் இருக்கானே கட்டிய புத்தன் ராமாயணத்திலயாவது சீதை லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டா அதான் ராவணன் தூக்கிட்டு போனான். என் பையனுக்கு கோடே போட வரேன். எப்பா நில்லுன்னா அந்த இடத்துல நிப்பாவே. புத்த மேசக்காரன் பிடிச்சு போறீங்களா யஜமான்? ஆமாப்பா. அதுல ஒண்ணுதான் ஹீரோ போட்டு ஒரு ஹீரோயினை கூட்டு போய் குலசேகரம் பட்டணம் மணல்ல விட்டு படம் எடுக்க போற போடா போலியே. இல்ல இல்ல புச்சு புச்சா பொண்ணு முடிஞ்சதான் பாத்து கிடைக்கல. அதான் கேட்டு புரியாம பேசாதையா ஐயா. அவங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகலம். நீங்க கவலையை விடுங்க. நம்ம சின்ன அவங்க கையில் கொஞ்சம் நீங்க அதை சரி பண்ணிட்டு வாரு. என்ன அமுக்கரமா இருக்குது. கல்யாண தரங்க வேற வந்திருக்கிறாரு. பையனுக்கு பொண்ணு பாக்குறீடு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவனாச்சு. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. வேற பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா? இதத்தான் முடிவு பண்ணிருக்கோம். இது பொண்ணா? முடியே கிடையாது. சவுரி வச்சிருக்கா சவுரி நாயம் வித்துக்கிட்டு போனேன் சவுரி. ஆமா உடம்பு சுத்தி சேலைய மூடி வச்சிருக்கிறானே இவனுக்கு ஒரு வேளை. இந்த விஷயத்துல நீ தலையிடப்படாதே. இல்லவே இது எல்லாமே கணக்கணக்கா இருக்குது. உடம்ப காணுமேனு கேட்டேன். கட்டிக்க போறதே மனவே உன் அபிப்பிராயங்க ஒண்ணு தேவையில்லை. நான் போயிடுவேனா? நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன். ஓசிமே இதான் உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா? இந்த பொண்ணு போட்டோ எப்படி இருப்பாரு மனுஷா சொல்றாங்க பாருங்க. இந்தவே இப்ப என்ன வே சொல்லுது? அது போல என்ன இன்னும் ஒண்ணு பெரிய மனுஷன் கட்டுப்பட்டா விட்டுடும். இல்லன்னா உனக்கு நான் 2000 காப்பி போட்டு தர்றேன். நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் கொடு. அப்பதான் ஐயாவுடைய கௌரவம் கொடி கட்டி பறக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இவரோட மரியாதை நானும் காப்பாத்துறேன். எனக்கு சில்லறை வேண்டாம். இந்த நோட்டை வச்சுக்கயா. பத்து இது நூறுங்க. இவ்வளவுதான் எடுத்து கிடைப்பா? நூறு என்ன தெரிஞ்சு சுண்ணாம்பு எடுக்கிற? இந்த பாருங்க இவ்வளவு நாளா நீ ஆனந்தம் பிள்ளையா இருந்த
உன் பிள்ளை ஆனந்தமா இருக்க வேணாமா? அதனால அந்த பொண்ணை உன் பையனுக்கு அவன் விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வச்சது. இது நல்ல ரோசனை தாங்க. மாசம் 10 ரூபாய் செலவு குறிமிச்சா சும்மா நானே வெள்ள போயிருக்கிறேன். 1000 ரூபாய் இருந்தாலும் அவன் செலவு துணி எடுக்கிறோம் இல்லவே. செலவை பண்றவளா இருந்தாலும் அவளும் பெண் தானே. அதுக்காக எதுக்காக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சது இல்ல. ஐயா, அந்த ஆளு மனசு மாறதுக்கு முன்னாடி மந்திரத்தை சொல்லி சீக்கிரமா கல்யாணத்த முடிய. சொல்லுமா மாமான்னு தைரியமா சொல்லு. மாமா இன்னொரு வாட்டி சொல்லுமா. மாமா மருமவளே, மாமா மருமவளே, நான் உன்னை பத்தி என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா, ஆனா அவ்வளவும் தப்புன்றது இப்பதாமா உணர்றேன். நீ குப்பையில கிடக்குற குண்டுமணி, சேத்துல முளைச்ச செந்தாமரம்மா. என் பொஞ்சாதி செட்டப்புறம் இன்னைக்குதாமா இந்த பூஜாரை இவ்வளவு அலங்காரமா இருக்கேன். என் மாதிரி உன்னை பார்த்தா யாருன்னே சொல்ல முடியல. இப்ப உனக்கு எனக்கு மஜ்ஜில இருந்த வித்தியாசம் நீங்கி போச்சு இல்லையா? நீ இன்னும் அழகா இருக்கணும்ல. அதனால என் பொண்டாட்டியோட அட்டிக வயிற மூக்குச்சி, வயிற கம்மலு, நாலு வடம் கைனு, கை நிறைய வலையிலு, பட்டை கொளிச்சு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவளுடைய பட்டு புடவை கட்டிட்டு வந்து நின்னா நீ மகா கட்சி மாதிரி இருப்ப. நான் சொல்றது தர்த்தானா? இருந்தாலும் இந்த வீட்டோட மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் காப்பாத்த வேண்டியது உன் கடமை தானே. என் உசுர கொடுத்தாவது உங்க அந்தஸ்தி இந்த வீட்டோட கௌரவத்தையும் நான் நிச்சயமா காப்பாத்துவேன். அப்படின்னா இந்த குடும்பத்தின் நன்மை கோசரம் இந்த வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது சத்தானா? சரி சொல்லல. உன் புருஷங்கிட்ட கூட சொல்லக்கூடாது. அப்போ இந்த குடும்பத்தோட மான மரியாதையில உனக்கு அக்கறை இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. அப்படின்னா நான் சொல்றபடி எல்லாம் நீ நடப்பேன்னு இந்த முருகர் மேல சத்தியம் பண்ணி எனக்கு கூடு. சத்தியம் பண்ணி
சொல்ற மாதிரி முருகம் மேல ஆணையா நான் நடந்துக்கிறேன் மாமா. சத்தியமா? சத்தியமா. மருமக விரதம் இருக்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இல்லைங்க, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. அவர் மனசு மாறி நமக்கு கல்யாணம் ஆயிட்டா இப்படி ஒரு விரதம் இருக்கிறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. சாம்பார் கல்யாணத்துக்கு நான் இல்லைனாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஏன் புது பொண்ணு, அது என்ன இருக்கு? குழம்பா? போத்து போத்து. ஆமா, அது என்ன இருக்கு? சமய கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க. சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதா? சாம்பார் ஊத்து. ஓங்கி வாயில அடிச்சிருவேன். சாப்பிடு. நமக்கு கல்யாணம் ஆகி மொத மொத விருந்து சாப்பிட வந்திருக்காரு. இப்படி அரை வயிறு ஆரம்பிச்சுட்டுங்களே. அரை வயிறு ஆரம்பிச்சுட்டேனா? அவன் முழு வயிறு நிரப்புறதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு.
என்ன திணிக்கிறான் தலகா, நீ பஞ்சு திணிக்கிற மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க. சும்மா இரு, முதல்ல சாப்பாடு போட்டிருக்கிறேன். முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா கொடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலான்னு பாக்குறேன். இந்த பையன் எழுந்து போயினாங்கிறான். என்னமோ இவனுக்கும் தலைக்கும் சிமிட்டு வச்சு பூசின மாதிரி படுபாவி பையன். ஆனுமா எனக்கு வேண்டாங்க ராஜா, தெரியல நீங்க சாப்பிடுங்க. தண்ணி வேணுமா? என்னமா என்ன கொடுத்துருக்க? அவள் பேச வச்சேன்க்கா, உங்களுக்கு குடுக்கலான்னு கொண்டு வந்தேன். எனக்கு இல்லையோ, ரெண்டு பேருக்குமே சேர்த்துதான். உன் மாமா எப்படி மா நடந்துக்கிறான்? குணமா நடந்துக்கிறானா, குரங்கா நடந்துக்கிறானா? நல்லபடியா இருக்காரு அம்மா. ஆரம்பத்துல அப்படிதான் நடந்துக்குவான், பின்னால விசுறு பாடுத்துருவான். ஜாக்கிரத. இந்த திருவிழான்னு சொல்லி சாமி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்துறாரிய, நாளைக்கு வேலை இருக்குது இல்ல? சீக்கிரம் போயிட்டு வாங்க, போங்க போங்க. நீ எங்கயா இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? என் மூளை எங்கேயோ இருக்குது. உன் மூளை எங்கேயும் இல்ல, இந்தப்பா இங்கதான் இருக்க. ஏயா, இந்த படத்தை சும்மா காமிக்கிற வச்சு என் மனுஷ படபடக்க வைக்கிற. ஏற்கனவே டாக்டர் பிபி இருக்குதுன்றான், அதை ஜாஸ்தியாக வந்திருக்கேயா. பிபி டாக்டர் கிட்ட இல்ல, இங்கதான் இருக்கு. இருக்கட்டும். என்ன, நானு பஞ்சவர்ணத்தை பார்த்தேன். பாத்தியா? ஆமா. என்ன, உன் மாம வந்து அரக்கு இருக்கனாச்சுத எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்டேன். எல்லா விஷயத்தையும் சொன்னான். சொல்லிட்டாரா? சத்தியம் தவறாம நடந்துக்கிறதையும் சொன்னான். சத்தியத்தை பத்தியமா சொன்னான்? சொன்னான். இந்த பாரு, இப்ப நடந்துக்கிற மாதிரியே சத்தியமா நடந்துக்கணும், புரியுதா? இல்ல அரிக்கு சொரிஞ்சுக்க போனேன். உனக்கு அரிச்சா சொல்லுவேன், நான் சொல்லிடுறேன். நீயா உறங்கு கடிச்ச மாதிரி பண்ணிடுவிய. விடு, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. விரதத்துக்கு விரோதமா நடக்க கூடாதுங்க.
கல்யாணி. அம்மா, ஐயோ முதலாளி, என்ன முதலாளி தொடையில தொடையில புள்ளையா பிறந்த ஒரு பயிர் சுண்டி வரலைய மேல பட்டதில்ல இந்த கழுதை இந்த உதையா உதைக்கும் வெளியே சொல்லவே வெக்க கேடா இருக்குது முதலாளி. இந்த ஊர்ல அந்த கழுதை தொலைலன்னா நான் வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அப்பா நீங்க சும்மா இருங்க முதலாளி, இந்த தொடர்ந்து அந்த கழுதை ஒழிச்சு கட்டிடுறேன். முதலாளி கொஞ்சம் பாடா பறக்காதடா. முதல்ல இந்த கல்யாணியோட பொறுத்தை எனக்கு காட்டு, அப்புறம்தான் பணத்தை உனக்கு காட்டுவேன். கண்டிப்பா செய்துறேன். வாங்கலாம். அம்மா பாட்டு கழுத பின்பக்கம் போவாதீங்க, உதைக்குது. முன்னால ஏதாவது செய்யுங்க. No.
அந்த வீட்டில் விரதம் விரதம்னு சொல்லி ஏமாத்தினேன், இப்ப என்ன சொல்ல போற? நன்றியோட உழைக்கிறேன் இல்லையா, பணத்தை நீட்டாய் ஒழிய குடுக்க மாட்டேங்கிறாரு.
எம்புட்டு நாளைக்கு தாண்டா ஏமாத்த போறாரு. முதலாளி, நீங்க சொன்னபடி கழுதைய கொண்டாச்சு, பணம் தேடுங்க. யாருகிட்டல காதுக்கு தெரிய கழுதையத்தாங்க காங்கலியலே பொய் சொல்லி பணம் வாங்கலான்னு பாக்குறியா? முதலாளி, நாங்க பணத்துக்காக கொலை கூட செய்யறோம், ஆனா நம்பிக்கை துரோகம் மட்டும் நிச்சயமா செய்ய மாட்டோம். பலன் கிடைக்கலன்னாலும் நாங்க பாடுபட்டது கூறி விடுங்க முதலாளி. எங்களுக்கு வயிறுக்கு முதலாளி. உனக்கு வயிறு தாண்டா இருக்கு, மூளை இருக்கு, நான் சொன்ன முட்டாள். இதெல்லாம் வேற எவங்கிட்டயா வச்சுக்கடா மூதிய வீடா? பணம் கொடுக்கறேன் பணம் கொடுக்கறேன்னு ஏமாத்திட்டு வர்ற உங்ககிட்ட பணம் வாங்கல, என் பேரு காலை இல்லை. Thank you.
தன்னலத்தை பார்க்காமே ஒழிக்க வந்தது.